சூரியனோடு சேருகின்ற கிரகங்கள். இப்போ வந்து குருவுக்கும் புதனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை சொல்லியாச்சு. நான் நிறைய இடங்களில் உங்களுடைய ஆசானை பற்றி ஒரு இடத்துல பெருமைப்பட்டிருப்பீங்க, இந்த சூரியன் சனி சேர்க்கையை பற்றி சொல்கிறது. அது அந்த சூரியன் சனி சேர்க்கையை பற்றி நான் சொல்கிறது நீச்சவங்க ராஜயோகமே இல்லைன்னு சொல்லுவேன். விளக்க நூல்களில் கூட இந்த சூரியன் பெறுகின்ற பாபத்துவம், சனி பெறுகின்ற பாபத்துவம் என்பதை பற்றிய புரிதல்கள் விளக்க நூல்களில் இல்லவே இல்லை. மூல நூல்கள் ஏன் சொல்லலைன்னு கேட்கக்கூடாது. மூல நூல்கள் எதுவும் பலன் சொல்ல தேவையில்லை. மூல நூல்கள் எல்லாமே பெரிய கிரேட். மூல நூல்கள் சூரியன் இந்த இடத்துல உச்சம், சனி இந்த இடத்துல உச்சம், நீச்சம் என்பதை சொன்னதோடு நிறுத்திக்கிச்சு. ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மேதமை வேணும். அதை சொன்னவங்களுடைய கால் தூசிக்கு கூட நம்மெல்லாம் ஆக மாட்டோம். அப்போ நம்ம தான் அதற்கடுத்து சேர்க்கைகள், பார்வைகள், பலன்களில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த இடத்துல மறுபடியும் நான் வந்துடுற மாதிரி குருவுக்கும் புதனுக்கும், குரு புதன் படித்தவன் அப்பாவை உதைக்க மாட்டான். அப்பாவை வந்து ஒரு இந்த வல்கரா திட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, படித்தவன் வந்து எதிர்ப்பை நாசுக்கா நாகரிகமாக தெரிவிப்பான் இல்லையா. ஒரு தெருவில் அப்பாவை ரோட்லேயே செருப்பால் அடிப்பார் சனி. எதுக்காக இது சொல்கிறேன்னு புரியுதா? தசையில் என்ன சம்பவங்கள் நடக்கும்ன்றதுக்காக இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறேன், புரியுதா? குருவும் புதனும் சேர்ந்த கடுமையை விட சனியும் சூரியனும் சேர்ந்த கடுமை வல்கரானது. இப்போ புரியுதா லேசா? சனி இதைத்தான் நான் அடிக்கடி நம்முடைய பாடங்களில், நம்முடைய வகுப்புகளில், நம்முடைய லைவில், சனி பார்த்த சூரியன், சனியோடு இணைந்த சூரியன், அல்லது சூரியனோடு இணைந்த சனி, சூரியனில் பார்க்கப்பட்ட சனி எரிச்சலாக இருப்பார்னு சொல்கிறேன். இப்போ லேசாக புரியுதா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சனியை சூரியன் பார்த்துட்டாருன்னா தசை வேஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் ரெமடியை பார்க்கணும். அவர் சுக்கரன் வீட்டில் இருக்கிறாரா, குரு வீட்டில் இருக்கிறாரா, அதில் இருக்கிறாரா, இதில் இருக்கிறாரா. சனி தசையில் கடுமையான கொடுமைகளை அனுபவித்தவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல சனி சூரியனோடு சேருவது பயங்கர கொடுமை, ராகுவோடு சேருவது கொடுமை, அவ்வளோதான். இப்போ புரியுதா? இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறது வேற, இருட்டுக்குள்ளே பிடிக்காதவனோட உட்காந்துருக்கிறது வேற. அப்போ சனி இந்த, இப்போ இந்த கிரக சேர்க்கை முடிச்சாச்சு, அடுத்து சூரியன் சனி அப்படி கொண்டு வரலாம்ல. அப்போ சூரியன் சனி எந்த இடத்துல ஒரு இடத்துல கடுமையான பலன்களை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பளிச்சுன்னு சொல்கிறோம். சமீபத்தில் கூட சில வீடியோக்கள்லாம் போட்டிருந்தேன். சில இடத்துலலாம் தயங்காமே கேட்பேன், ஏமா அப்பா அமைப்பே இல்லையம்மான்னுவேன். நானும் வந்து நாசுக்கா நாகரிகமாக பேசுகிறவன், அப்பா செத்துட்டாராம்மா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் கேட்க மாட்டேன். அப்பா அமைப்பே இல்லையேன்னு கேட்பேன். அதில் மனம் பாதிக்காத வார்த்தைகள் அது. அப்பா அமைப்பே இல்லையம்மா அப்படின்னா அது ரெண்டு விதமாக பலன் வரும். ஆமாம் குருஜி, சின்ன வயசுலேயே அவர் செத்துட்டார், அல்லது ஒரு வயசுலேயே விட்டுட்டு போயிட்டார். நம்ம எதிர்பார்த்த பதில் வருதா? அப்பா செத்துட்டாரான்னு நீங்கள் கேட்கணும், கேட்கக்கூடாது. மாணவர்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளணும். அப்பா அமைப்பே இல்லையே அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. தன்னை அறியாமே ஒரு ஜோதிடனுக்கு நல்ல வார்த்தைகள் வரணும், மனசை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்துடவே கூடாது. அப்பா அமைப்பே இல்லையான்னு தான் தெளிவாக தைரியம், இன்னும்னு தைரியம் வேணும், தைரியம் வேணும். முதல்ல நாலு இடத்துல உதவாங்கினாலும் பரவாயில்ல, தைரியமாக பலன்னு சொல்லி பலன், தைரியமாக பலன் சொல்லி பழகுங்க. நான் இப்படி தானே பலன் சொல்லி, ஆனால் நான் நல்ல வேலை யார்ட்டையும் உதவ வாங்கலை, ஏதோ ஒரு கடவுள் வந்து காப்பாற்றிட்டாரு. ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதை தான் இன்னும் ஒன்றும் பலன் சொல்லுகின்ற ஒரு உத்தின்னு சொல்கிறேன். ஜாதகத்தை முதல்ல பார்த்தவொன்னே எது தெல்ல தெளிவாக தெரிகிறதோ அதை தான் நீங்கள் முதல் பலனாக சொல்லணும். அது என்னுடைய உத்தி. எடுத்த உடனே 8-12 சுபத்துவம் பார்ப்பேன். இன்னும் ஜாதகர் வெளிநாட்டிலையா வெளிமாநில எங்கே இருக்கிறாருன்னு, அத்தோட விழுந்துட்டாங்க அவங்க. ஆமாம் குருஜி, லண்டனில் படிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு வாங்க, முடிஞ்ச போச்சு. அவங்களுக்கு ஒரு ப்ரௌடு, பா பார்த்தோன்னா குருஜி சொல்லிட்டாருப்பா. அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் தப்பாக சொல்லுங்கள், அது அவ்வளோதான், இது ஒரு பிஸ்னஸ் நேக். தெளிவாக தெரிவதை முதல்ல சொல்லுங்கள். சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கிறாங்க, அந்த இடத்துல பங்கமே இல்லை. அதாவது பங்கம்னா சுபத்துவம் இல்லை, நீச்சபங்கம்னா கொண்டு வந்துட வேண்டாம். சுபத்துவமே இல்லாத நிலையில் உனக்கும் அப்பாவுக்கும் ஆகாதுன்னு அடித்து சொல்லுங்கள்.
அப்பாவா அந்த மனுஷன் கிடக்கிறாருங்க. அவர் என்னைக்குங்க அப்பாவாக இருந்தார்னு ஒரே வார்த்தையில் முடிப்பார். இதை மாற்றக்கூடியது சுக்கரனுடைய இணைவு, குருவோட பார்வை, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருக்கிறாரு. ஆனால் எப்போ பார்த்தாலும் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம்னுவாங்க. வெளியே தெரியாது, அவங்களுக்குள்ளே வெளியே தெரியும், மற்றவங்களுக்கு வெளியே தெரியாது. இந்த இடத்துல சந்திரனுடைய நிலையை பார்க்கணும், லேட்டரல் திங்கிங். நான் எப்படி போவேன்னா, அப்பா இல்லைன்னா இன்னொரு துணையாகி அம்மா கண்டிப்பாக தேவை. அப்பாவும் அம்மாவும் இல்லாமல் யாரும் இல்லாமல் இருந்துட முடியாது. ஒரு குழந்தை அப்பா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக தேடி போகிறது அம்மாவை, அம்மா இல்லைன்னா அம்மா உதச்சா ஆட்டோமேட்டிக்காக போய் மடியில் விழுந்து அழுகிறது அப்பா மடியில். அப்பா ரெண்டு உதச்சா உடனே போய் மடியில் விழுந்து அழுகிறது அம்மாவோட இதில். அப்போ ஒரு லாட்டரல் திங்கிங்காக நீங்கள் எந்த பலனை பார்க்குறீங்களோ அதற்கு எதிர்பலனை நீங்கள் முதல் பார்த்தணும். ஜோசியமே லாட்டரல், ஜோசியமே லாட்டரல் திங்கிங். அப்பாவை பற்றி சொல்லும் பொழுது அம்மாவை பற்றி உறுதிப்படுத்திக்கணும். வெகு அபூர்வமாக தான் அப்பாவும் அம்மாவும் இல்லைன்ற நிலைமை வரும். ரொம்ப ரொம்ப அபூர்வமாக, என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஒரு வெகு அபூர்வமாக அம்மாவும் அப்பாவுமே விரோதி, அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு மாதிரியான அமைப்புகள் அப்படின்னு வரும். சூரியன் சந்திரன் சனி ராகு விருச்சிகத்தில் சேர்க்க, அம்மா அப்பா உயிரோடு இருக்கிறாங்க, அது எங்கேயோ ஒரு சுபத்துவம். அது அந்த இடத்துல நாலு கிரகம் தான், குருவோ ஏதோ பார்க்குது. இந்த பொண்ணு ஜெர்மனில் படிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இதை நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் டக்கு டக்குன்னு மனசில் எடுத்தவொன்னே பலன் சொன்ன விஷயங்கள். ஏம்மா அவங்க பொண்ணு உங்கள் ரெண்டு பேருமே மதிக்கவே மதிக்காதம்மா, அம்மா அப்பான்னு கூட கூப்பிடாதேம்மா, இல்லை அவர் ரொம்ப நாளாக எங்களை பிளாக் பண்ணி தான் வச்சுருக்கிறாரு. நாங்கள் ஜெர்மனில் படிக்கிற பொண்ணு ரொம்ப நாளாக எங்களை பிளாக் பண்ணி தான் வச்சுருக்கிறாரு. நாங்கள் ஏம்மா அது அப்பா அம்மாவே இல்லைன்னு சொல்லுவோம். இல்லை பேசாது, செவ்வாய் சுபத்துவம், அண்ணங்கிட்ட மட்டும் பேசுவாளே, அண்ணன்னா உயிர். இது ஒரு வீடியோ, செவ்வாய் சுபத்துவம். ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம். என் மாணவர்கள் என்ன மாதிரியே அடி அடின்னு அடிக்கணும். செவ்வாய் எங்கேயோ ஒரு மாதிரியா, இங்கே சந்திரனோ சுக்கரனோ குருவோ இப்படி போட்டுக்கோங்க. செவ்வாயை செவ்வாய் சுபத்துவம், அண்ணங்கிட்ட மட்டும்தான் பேசுவா, எங்ககிட்டலாம் பேசவே மாட்டா, எங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறா. அவரை அவன் என்னையாவது அவள் எப்போயாவது அம்மான்னு கூப்பிட்ருக்கா, அவரை அவர் அப்பானே அவள் கூப்பிட்டதே இல்லை. சூரியன் சனிராக நெருக்கமான சேர்க்கை, சந்திரன் கொஞ்சம் விளக்கம். சூரியன் சனிராக ரொம்ப நெருக்கமான சேர்க்கை, சந்திரன் வந்து அப்போ தான் உள்ள ஒரு டிகிரிக்குள்ளே எதுலேயே நுழையிறாரு. சூரியன் சனிராக மட்டும்தான், அவரை பிறந்ததுலேருந்தே அவர் அப்பான்னு கூப்பிட்டதே இல்லை. எங்களை இப்போவும் பிளாக் பண்ணி தான் வச்சுருக்கிறா. ஜெர்மனில் படிக்கிறா, கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு கூட அவங்க கன்சல்டேஷனோட நோக்கம் என்னென்னா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்றதை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டாங்க. அவ்வளோ தெரிஞ்சுக்கங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்றதை கண்டுபிடிக்க முடியுமா? இது ஒரு கன்சல்டேஷன். கல்யாணம்லாம் ஆகலம்மா, அவங்க அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குமே. ஆமாம்மா, அவங்க அண்ணங்கிட்ட பேசுவா. கல்யாணத்துக்கு உங்ககிட்டலாம் சொல்ல மாட்டாமா, ஆனால் அவங்க அம்மா அவங்க அண்ணங்கிட்ட சொல்லுவாமான்னு. இது இந்த சேர்க்கை புரியுதா அவங்களுக்கு? பாருங்கள், அடுத்த சூரியன் சந்திரன் சனி ராகு. இந்த இடத்துல சூரியன் சந்திரன் சனி ராகு சம்பந்தப்பட்ட தசைகள் நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த நாளில் ஒரு தசை தான், அப்பாவை அந்த பொண்ணை விரும்புகிறதே இல்லை, விரும்புகிறதை விட வெறுக்குது. அப்பானே அந்த பொண்ணை கூப்பிட்டதே இல்லை, அம்மாவை ரெண்டு பேருமே பிளாக் பண்ணி வச்சுருக்கு. செவ்வாய் சுபத்துவமாக, செவ்வாயும் பாவத்துவமாக எங்கேயா இருந்தால் சகோதர விரோதமும் இருக்கும், சகோதர விரோதமாக இருக்கும், சகோதரங்கிட்டையும் பேசாது, தனிமை விரும்பியா. கும்ப லக்னமாக இருந்தாங்கன்னா கதையே முடிஞ்சு போச்சு, எனக்கு குடும்பமே இல்லை, நான் தான், நான் அப்பா அம்மாக்கிட்டே பிறக்கலை, நான் வானத்திலேருந்து பொத்துன்னு குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும். சரி,